அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன் கேரக்டர்ஸ் ஆஃப் பைசம் சட்டைவம் ஸ்டடிட் பை மெண்டல். மெண்டல் வந்து ஒரு 7 பண்புகளை வந்து பட்டாணி தாவரத்திலிருந்து சூஸ் பண்ணி கலப்புறுத்தல் சோதனையை செஞ்சார். அந்த 7 கேரக்டர் என்னென்ன? பைசம் சட்டைவம் அப்படின்னா பட்டாணி தாவரம். இந்த பைசம் சட்டைவம் தாவரத்தில், அது ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தாவரத்தில் மெண்டல் ஆய்வு செய்த 7 பண்புகள். அந்த 7 பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்தில் ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 7 கேரக்டர் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் என்ன? கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா மாறுபட்ட பண்புகள். இப்போ உயரம் அப்படிங்கிற ஒரு பண்பு எடுத்தாங்க அப்படின்னா அதில் நெட்டை குட்டைன்னு 2 பண்பு இருக்கு இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி இந்த 7 பண்புகள் ப்ளஸ் அதனுடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய புத்தகத்தில் இந்த பேஜை எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் லெசனில், பாட்னியில் செகண்ட் லெசனில் இந்த பேஜை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் வந்து அழகாக போட்டு இந்த ஜீன் எல்லாத்தையுமே எழுதி இந்த படம் தவிர மற்ற எல்லாத்தையுமே எழுத வேண்டியதை நீங்கள் அப்படி எழுதிடலாம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெம் லென்த்து எல்இ, டால் மட்டும் எழுதுங்க, படம் தேவையில்லை. டுவார்ஃப் மட்டும் எழுதுங்க, படம் தேவையில்லை, சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் லென்த்து தண்டினுடைய நீளம், இதுதான் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. தாவர உயரம் அல்லது அங்கே வந்து ஸ்டெம் லென்த்துன்னு போட்டிருக்கு. தாவர உயரம் ரெண்டு விதமான பண்புகள் பட்டாணி தாவரத்தில் காணப்படுதான். ஒரே சிற்றினம்தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உயரமாகவும் ஒன்று குட்டையாகவும் இருக்கும். சில பிளான்ட்ஸ் உயரமாக வளர்ந்துச்சு, சில பிளான்ட் குட்டையாக வளர்ந்துச்சு. அப்படி வளர்கிறதுக்கு தேவையான ஜீன் அதில் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் எல்இ, ரைட்டா? கேபிட்டல் எல்இ. இந்த ஜீனுக்கெல்லாம் ஏன் இப்படி பேர் வச்சாங்க அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அதோடய பேரை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், சரியா? அதில் டாமினன்ட் ட்ரேட் வந்து டால்னு இருக்கும், ரிசசிவ் வந்து டுவார்ஃப்னு இருக்கும். டால் நெட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு ஓங்குத்தன்மை பண்பு. அதே மாதிரி டுவார்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஒடுங்குதன்மை பண்பு. ஓங்குத்தன்மைனா என்னது, ஒடுங்குதன்மைனா என்னதுன்றதை மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து எல்லா பண்புகளுக்கும், அவர் செலக்ட் பண்ண 7 பண்புகளுக்கும் டாமினன்ட் என்னது, ஓங்குத்தன்மை என்னது, அதேமாரி அவர் செலக்ட் பண்ண 7 கேரக்டருக்கும் ரிசசிவ் ஒடுங்குத்தன்மை என்னது அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சரியா? ஸோ ஸ்டெம் லென்த்துனா உங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பாட் ஷேப்பு. பாடுனா என்னது, கனி அப்படிம்பாங்க. கனி பட்டாணியில் கனியா அப்படின்னா, கனின உடனே நீங்கள் என்ன இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க, இவ்வளோ சைஸில் இருக்கும், அதை அப்படியே கடித்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியாக நாம் இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். கனினா அப்படியும் இருக்கலாம், நீளமாக பீன்ஸ் மாதிரியும் இருக்கலாம். நார்மலாக பட்டாணியில் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா, அதில் ஆக்சுவலி ஃப்ரூட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக தான் பாடுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? நீளமாக இருக்கும் பீன்ஸ் மாதிரி, அப்புறம் அதை உரிச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து நிறையா சீடு இருக்கும், அந்த சீடை மட்டும் எடுத்து நாம் சாப்பிடுவோம், ரைட்டா? ஸோ அதுதான் பாடு. அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஷேப்பில் இருக்குது, ஒன்று இன்ஃப்ளேட்டட், இன்னொன்று கான்ஸ்டிக்டட். இன்ஃப்ளேட்டட் அப்படின்னா வந்து வீங்கிய அல்லது உப்பிய, நல்ல பெருசாக உள்ள கேஸ் அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கமுற்ற, நல்ல விதையோடு சேர்ந்து ஒட்டி வெளியிலேருந்து பார்க்கும்போதே விதைகள் உள்ளே எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா கான்ஸ்ட்ரிக்டடாக இருக்கிறது. இது வந்து கனியினுடைய வடிவம், சரியா? இதுக்கு உண்டான ஜீன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வி அப்படிங்கிற ஜீன். இந்த ஜீனோட நேமையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக பாக்ஸில் சில க்வெஷ்சன்ஸ் இருக்குது உங்களுடைய புக்கில். செகண்ட் லெசனில் நிறைய பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிக்கும் பொழுது அதுக்குள்ளே இந்த ஜீன்களை பற்றி பேசியிருப்பாங்க, ரைட்டா? அந்த ஜீன்களை பற்றி பேசியிருப்பாங்க. அது பேசும்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம், ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து சீடு ஷேப், அதனுடைய விதையினுடைய வடிவம். விதையினுடைய வடிவம் உருண்டை வடிவம், அதுக்கப்புறம் சுருங்கிய வடிவம். உருண்டை வடிவம், சுருங்கிய வடிவம், ரவுண்ட் ரெங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கேரக்டர் தான் டைஹைப்ரிட் கிராஸில் நாம் எடுத்த கேரக்டர், சரியா? டைஹைப்ரிட் கிராஸில் எடுத்த ஒன் ஆஃப் த கேரக்டர் சீடு ஷேப்பு. அது போக சீடு கலர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, சீடு கலர். ஓகே, இந்த ரெண்டு கேரக்டரையும் நாம் எடுத்து தான்
அந்த டைஹைபிரிட் கிராஸ் இருபண்பு கலப்பு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுருப்போம். அதே மாதிரி ஒரு பண்பு கலப்பில் நாம் எடுத்த கேரக்டர் என்னது, ஸ்டெம் லென்த்து, ரைட்டா, ஸ்டெம் லென்த்து, தாவரத்தினுடைய உயரம், நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. சீடு ஷேப் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் ரவுண்டு தான் வந்து ஓங்குதன்மை பண்பு, ரிங்கிள்டு தான் ஒடுங்குதன்மை பண்பு. அதே மாதிரி சீடு கலர் எடுத்தீங்க அப்படின்னா எல்லோ அப்படிங்கிறது தான் ஓங்குதன்மை பண்பு, க்ரீன் அப்படிங்கிறது தான் ஒடுங்குதன்மை பண்பு, சரியா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் பொசிஷன். ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த பிளான்ட்டில் ஸ்டெம், இதுதான் ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்மில் இங்கேருந்து ஃப்ளார் வந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிலரி, பக்கவாட்டு மலர்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோணம், ரைட்டா, கோணத்தில் அமைந்த மலர்கள், அப்புறம் நுனியில் அமைந்த மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். கோணத்தில் அமைந்த மலர்கள்னால் இங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும், மேலேருந்து மலர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது டெர்மினல், நுனியில் அமைந்த மலர். அதில் நுனியில் அமைந்த மலர் வந்து ரிசசிவ் கேரக்டராக ஒடுங்கு பண்பாம், ரைட்டா. அதே மாதிரி கோணத்தில் அமைந்தது வந்து டாமினன்ட் பண்பாம், சரியா. நம்மக்கிட்டே நிறைய ஜீன்கள் இருக்குது, அந்த ஜீன்கள்லேயும் நிறையா டாமினன்ட் ரிசசிவ்னு நிறைய பண்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண் கலர் வந்து கருப்பு கலர் இருக்கலாம், அது வந்து ரிசசிவ் கேரக்டராக, சரியா. அதே மாதிரி எல்லாருக்குமே ரிசசிவாக தான் இருக்குது, டபுள் ரிசசிவ், ரைட்டா. ஹோமோசைக்கஸ்னாவே அது ரிசசிவ், ரிசசிவ்னால் அது ஹோமோசைக்கஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். இதே வந்து ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷனில் அல்லது டாமினன்ட் கேரக்டர் வந்துச்சுன்னா அது ப்ளூ ஐஸு அல்லது ப்ரௌன் ஐஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டாமினன்ட் கேரக்டராக. அதே மாதிரி ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா கேர்லிங் ஹேர் அப்படிங்கிறது வந்து ரிசசிவ் கேரக்டராக, சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புலையும் நிறைய கேரக்டர் டாமினன்ட் ரிசசிவ்னு இருக்குது. ஜீனுன்னு இருந்துச்சுன்னா அதில் டாமினன்ட் ஜீன், ரிசசிவ் ஜீனுன்னு இருக்க தான் செய்யும், சரியா. அதே மாதிரி கேரக்டர்ஸ் பொறுத்தவரையிலையும் பிளான்ட்டில் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் மனுஷங்களில் டாமினன்ட் ரிசசிவ் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு பாருங்கள், ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து மலரின் அமைவிடம் முடித்தாச்சு. மலர் நிறம், மலரினுடைய நிறம் வந்து ஊதா நிறம், அதை வந்து பர்பிள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒயிட், பர்பிள் தான் டாமினன்ட்டு, ஒயிட்டு தான் ரிசசிவ், ரைட்டா. அதுக்குண்டான ஜீன் வந்து ஏ. அதே மாதிரி ஃப்ளார் பொசிஷனுக்கு எஃப்ஏ, அதே மாதிரி சீடு கலருக்கு ஐ, அதுக்கடுத்து சீடு ஷேப்புக்கு ஆர். ஸோ இந்த எழுத்துக்கெல்லாம் அப்படியே மனப்பாடமாக படிச்சிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடு கலர். இந்த பாடு கலரை தான் கனியின் நிறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கனி உரையின் நிறம்னு சொல்லலாம், கனியின் நிறம்னு சொல்லலாம். கனி அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும் பட்டாணியில், அதனுடைய கலர், ரைட்டா. அது பச்சை கலரில் இருக்கலாம் அல்லது மஞ்சள் கலரில் இருக்கலாம். பச்சை கலரில் இருந்தால் அது ஓங்கு பண்புக்கூறு, ரைட்டா, டாமினன்ட் ட்ரைட். அதே மாதிரி ஒடுங்கு பண்புக்கூறு அப்படிங்கிறது மஞ்சள். ஸோ அப்போ இந்த ஏழு பண்புகள் வந்து மெண்டல் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.